அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் 5ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த செப்டம்பர் 5ல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினம். அவருடைய பிறந்த தினமான 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாளைத்தான் நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். ஆசிரியர்கள் மனித வரலாற்றில் மனித இனத்தின் ஒரு அச்சாணியாக விளங்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் அது ஆசிரியர்கள். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொன்னார் ஔவையார் அவர்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது தாய், அந்த குழந்தையை சான்றோனாக்குவது தந்தை, அந்த குழந்தையை சொல்லாலும் எழுத்தாலும் மனிதனாக்குவதுதான் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை சிறப்பிக்கும் வகையில் ஆசிரியர் தினம் இந்த செப்டம்பர் 5ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மனித இனத்தின், அதாவது வெற்று காகிதமாக பள்ளிகளில் நுழையக்கூடிய மாணவர்களை ஒரு புத்தகமாக வெளிக்கொண்டு வருபவர்கள்தான் ஆசிரியர்கள். ஒன்றுமில்லாத களிமண்ணாக இருக்கக்கூடியதை ஒரு உருவம் பெற்ற, ஒரு புகழ் பெற்ற ஒரு சிற்பியாக ஒரு மாணவர்களை மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அது ஆசிரியர்களே சாரும். ஆசிரியர் பணியே அறப்பணி. ஆசிரியர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் வெறும் பாடத்தை மட்டும் நடத்துவது கிடையாது, கல்வியோடு ஒழுக்கம், ஆன்மீகம், பண்பு, பொது அறிவு என்று அனைத்தையும் மாணவர்களுக்கு கற்பிப்பவர்கள்தான் ஆசிரியர். அப்படிப்பட்ட ஆசிரியர்களில் ஆசிரியர் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த இந்தியா கல்வி தேவைதான், இந்தியாவிற்கு என்ன கல்வி தேவை என்பதை பூர்த்தி செய்வதில் மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு குழுவாக, ஒரு வழிகாட்டியாக ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையிலான குழு அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1933-36 காலகட்டங்களில் ஆந்திர பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும், இந்து பனராஸ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும், யுனெஸ்கோவினுடைய தூதுவராகவும் நியமிக்கப்பட்டார். இவர் நோபல் பரிசு பெறுவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை இவர் பேசிய தத்துவத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவராகவும், இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவராகவும், 1962-67 ஆண்டு வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவும், 1952 ஆண்டு காலகட்டத்தில் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராகவும் பதவி வகித்தவர்தான் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்த ஆசிரியர் பணி அறப்பணி, அதாவது தன்னை மெழுகுவர்த்தியாக ஒரு மாணவர்களை பெருமளவில் அவர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக தன்னை மெழுகுவர்த்தியாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உருகி உருகி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்பவர்கள்தான் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்காக ஒரு தினம் என்று சொன்னால் அதுதான் இந்த செப்டம்பர் 5ஆம் நாள். நம்மை ஆளாக்கிய, நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஆசிரியர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக, உதவியாக கண்டிப்பாக இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ஆசிரியரை இந்த ஆசிரியர் தினத்தில் அனைவரும் வணங்குவோம், போற்றுவோம் என்று சொல்லி, அதன் பிறகு இந்த செப்டம்பர் 5ஆம் நாள் வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வ.உ. சிதம்பரம் பிள்ளை, வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பிறந்த தினம் இந்த செப்டம்பர் 5ஆம் நாள். அதாவது ஆங்கிலேய ஏகாதிபத்திய அடக்கு முறைகளுக்கு எதிராக போராடிய ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர். இவர் மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், அது மட்டுமல்ல தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் என்ற பன்முக திறமையை கொண்டவர் வ.உ.சி. அவர்கள். இந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சுதேசி நீராவி கப்பலை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே அந்த போக்குவரத்துக்காக இவர் பயன்படுத்தினார். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான்
போக்குவரத்திற்காக கப்பல்களை அப்போது பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இவர் வட இந்தியாவிற்கு சென்று நான் கப்பலோடுதான் திரும்புவேன், இல்லை என்றால் அந்த கடலிலேயே மூழ்கி மாண்டு விடுவேன் என்று சொன்னார் வவுசி அவர்கள். அதன் பிறகு அவர் கப்பலோடு வந்தார். அந்த சுசி சுசி கலியோ என்ற அந்த கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா 42 முதல் இருக்கைகளை கொண்டதாகவும், அதே போன்று 24 இரண்டாம் இருக்கைகளை கொண்டதாகவும், அதே 300 மூன்றாம் படுக்கை இருக்கைகளை கொண்டதாகவும், 4000 அளவிற்கு சரக்குகளை ஏற்றக்கூடிய அந்த அளவிற்கு அது மிகச்சிறந்த ஒரு கப்பலாக அந்த சுதேசி நீராவி கப்பல் விளங்கியது. ஆங்கிலேய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது. அதற்காக ஆங்கிலேய அரசு அவரிடம் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியது. கையூட்டு கொடுப்பதற்காகவும் முயற்சித்தது. 1,00,000 ரூபாய் தருகிறேன், உன் கப்பலை எடுத்துக்கொண்டு ஓடிபோ என்று ஆங்கிலேய அரசாங்கம் பலவிதமான அடக்குமுறைகளை நம்முடைய வவுசி அவர்களிடம் கட்டவிழ்த்து விட்டது. ஆனால் எதற்கும் அஞ்சாத சிங்கமாக நேர்மை குணம் கொண்டவராக வவுசி அவர்கள் விளங்கினார். இதற்காக அவர் பொய் வழக்குகள் அவர் மீது சுமத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருடைய வழக்கறிஞர் உரிமமும் பறிக்கப்பட்டது. இருந்தாலும் இவர் போராட்டத்திற்காக ஆங்கிலேய ஏகாதிபத்திய அடக்குமுறைக்காக பலவித போராட்டங்களை கையாண்டார். பாலகங்காதர் திலகர் அவர்களுடைய வீர எழுச்சி உரையில் ஈர்க்கப்பட்டு அவரை தன்னுடைய தலைவராகவும் திலகருடைய சீடராகவும் வவுசி அவர்கள் மாறிப்போனார். இந்த வவுசி அவர்களுடைய இப்படிப்பட்ட பல செயல்பாடுகளை வவுசி அவர்கள் செய்தார். அதிலும் குறிப்பாக இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய ஹென்கே அவர்கள் என்ற நீதிபதி சொல்லும்போது, இந்த வவு சிதம்பரத்தின் அவர்களுடைய பிரசாங்கத்தையும் பாரதியாரினுடைய பாடல்களையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர்த்தெழும் என்று சொன்னார். அது மட்டுமல்லாமல் 5 நிமிடங்களில் அடிமைப்பட்டு கிடந்த எந்த நாடாக இருந்தாலும் விடுதலை பெறும் என்று தன்னுடைய தீர்ப்பில் கூறினார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட வவு சிதம்பரம் அவர்களுடைய பிறந்த தினம்தான் இந்த செப்டம்பர் 5ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.